ஃப்ரைடே ஃபேக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அண்ட் நீங்க பாத்துக்க ஷோ தான் எஃப்எஃப் டைம்ஸ். அண்ட் நான் உங்கள் விஜய் ஹரி. அண்ட் நான் உங்க விஜய் நதியா. ஓகே, இன்னைக்கும் நாங்க நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய சொல்லுவாங்க. எஸ் ஃபர்ஸ்ட் அப்டேட் நான் தான் சொல்வேன். என்ன அப்டேட் பார்த்தோன்னா, நம்ம தளபதி விஜய் அவரோட அப்டேட் தான். நீ நினைக்கிற மாதிரி மறுபடியும் சொல்றேன், கோட் கிடையாது. கோட் நினைக்க மாட்டேன், கில்லி தான் போயிட்டு இருக்குன்னு தெரியும். அதை பத்தினா தான் அப்டேட்டா தான் இருக்கும். சொல்லுங்க, கில்லி பத்தின அப்டேட்டா. இந்த அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தோம்னா, நம்ம கில்லி படத்தோட டேரக்டர் தரணி இருக்காருல, அவர் வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அந்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த படம் வந்து இந்த அளவுக்கு ஹிட் ஆகும், 20 வருஷம் கழிச்சு இந்த படம் வந்து மக்கள் கிட்ட இவ்வளவு ஹிட் ஆகும் நான் நினைச்சே பார்க்கல. சோ வந்து ஆடியன்ஸுக்கும் விஜயோட ரசிகர்களுக்கும் நான் ரொம்ப நன்றி செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வந்து அந்த இன்டர்வியூல வந்து சொல்லியிருக்காரு, நான் வந்து இந்த படத்தை வந்து ஒரு நாள் பார்த்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன்னா 20 வருஷம் கழிச்சு வந்திருக்கு, சரி அப்படினாலும் ரீரிலீஸ் பண்ணி பாத்துட்டு போவாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு இந்த படம் இவ்ளோ ஹிட் கொடுத்து பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் எல்லாம் இவ்ளோ போயிட்டு இருக்கு அப்படின்னு போது நினைச்சாலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஜய் சார் இந்த படம் இவ்வளவு இதா ஓடிட்டு இருக்கு. அண்ட் தரணி அவங்களோட டைரக்ஷன், ஒன் அண்ட் ஒன்லி நம்ம விஜய் சார் அவருக்காகவும் இந்த படம் பார்த்தாங்க. ஸோ வந்து அவர் இதுவும் சொன்னாரு. அண்ட் கடைசியா என்ன சொன்னார்னா, நம்ம விஜய் சாருக்கும் த்ரிஷா மேம்க்கும் அண்ட் பிரகாஷ் ராஜ் சாருக்கும் இவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. இன்னியோட பார்த்தோன்னா 5 days நினைக்கிறேன் கரெக்டா. ஸோ வந்து 5th day வரைக்கும் பார்த்தோன்னா தியேட்டர்ல ஃபுல்லா புக் ஆகிட்டு தான் வருதுங்க. நானும் ஒவ்வொரு தடவை வந்து புக் மை ஷோல பார்த்துட்டு இருக்கேன் பார்த்தா புக் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கு. ஸோ வந்து ரெக்கார்ட் அடிக்க நினைக்கிறேன். பார்க்கல, டே பை டே என்னென்ன வரப்போகுது, இந்த கில்லி பத்தின சுவாரஸ்யமான என்னென்ன வரப்போகுது அப்படின்றத டே பை டேவா பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி 69 அதை பற்றின ஒரு அப்டேட் தான். ஏன்னா இந்த படம் யார் பண்ண போறா அப்படின்றது வந்து நிறைய இது போயிட்டு இருந்துச்சு இல்லையா. வெற்றிமாறன் சொன்னாங்க, அப்புறம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் சொன்னாங்க, இல்லை நெல்சனே திருப்பி பண்ண போறாரு, அப்புறம் வந்து அட்லி பண்ண போறாரு அப்படின்றது மாதிரி போயிட்டு இருந்துச்சு இல்லையா. ஆனால் இப்போ வெற்றிமாறன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா ஏற்கனவே நான் வந்து விஜய் சாருக்குலாம் ஒரு கதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன், அது நடக்காமல் போயிடுச்சு. இப்போ என்கிட்ட ஸ்டோரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இல்லை அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு இந்த ரூமருக்கு. சரி ஓகே, சோஷியல் மீடியாவில் வர மாதிரி நம்ம அச்சுவினுட்டே பண்ணுறாரா அப்படின்றது வேணால் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, அடுத்த அப்டேட் என்ன பார்த்தோம்னா, நம்ம கார்த்திக் சாரோட அப்டேட்ல தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தோம்னா, சர்தார் 2 பார்த்தோன்னா அப்டேட் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. என்ன அப்டேட் பார்த்தோன்னா, சர்தார் 2 எப்படி இருக்கும் அப்படி ட்ரக்ஸ் தெரியும்ல, அந்த சம்பந்தப்பட்டதா இருக்கும். அதுக்கப்புறம் அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும், ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி உருவாக்கும். யே, சோ அப்படி வந்து கதை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட பூஜை வந்து எப்போ போடுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மே மந்த் எண்ட்ல வந்து படத்தோட பூஜை போடுறாங்க. அண்ட் ஷூட்டிங் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது பார்த்தீங்கன்னா, ஜூன் மந்த்ல வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. யெஸ், இந்த சர்தார் 2 ஓட ப்ரீ ப்ரொடக்ஷன், அப்புறம் இந்த ஆர்டிஸ்ட் யார் யாரெல்லாம் நடிக்கலாம் அப்படின்றத வந்து இப்போ கரண்டா வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா. அண்ட் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம கார்த்திக் சார் வந்து வா வாத்தியார் என்ற படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. நலன் குமாரசாமி டைரக்ஷன்ல. யெஸ், சோ அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் வருவாரு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தகவல் கிடைச்சிருக்கு. சோ வந்து பொறுத்திருந்து பாக்கலாம், ஃபர்ஸ்ட் லுக் இல்ல சிங்கிள் எதுவா இருந்தாலும் நமக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அது வந்து ஒன்னொன்னா என்னன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்த அப்டேட் யாரை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா கூலி அப்படின்றது அந்த டைட்டில் டீசர் வந்து யூடியூப்ல பல மில்லியன்ஸ் தாண்டி போயிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ அதுல என்ன சுவாரஸ்யமான தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஎஃப்எக்ஸ்க்கு வந்து அதிக ஸ்கோப் இருக்க போகுது, சிஜி நிறைய இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா விக்ரம் படத்திலேயே அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, சிஜி விஎஃப்எக்ஸ் வந்து நான் டைம் கொடுக்கல, அதனால சில விஷயங்கள் வந்து இதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இதுக்கு வந்து விஎஃப்எக்ஸ் வந்து நிறைய டைம் கொடுத்து இந்த கூலி படத்தை வந்து ஒரு பிரம்மாண்ட படமா மாத்த போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு இல்லையா, இந்த தலைவர் படம் வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமா தான் இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து 2 LCU படங்களுக்குள்ள போய் அந்த படத்தை முடிக்க போறாரு. மெயினா இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தலைவர் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட்ல இருப்பாரு அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. ஏன்னா நம்ம டைட்டில் டீசர்லயே பாத்திருப்போம், ஒரு மாதிரி வில்லத்தனமா தான் பேசுற மாதிரி இருக்கும். சோ ஓகே, வெயிட் பண்ணி பாப்போம் நம்ம தலைவரை வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து எப்படி ஒரு பிரசன்ஸ்ல காட்ட போறாரு. அது மட்டும் இல்லாம உள்ள நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் என்னென்ன கேரக்டர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பாப்போம். ஓகே, அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம புஷ்பா 2 ஓட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ வந்து புஷ்பா 1ல பார்த்தனா வந்து சாமி சாமின்னு அந்த சாங் வந்து பயங்கரமா ஹிட் கொடுத்தது. அப்புறம் வந்து இன்னொரு பாட்டு நம்ம சமந்தாவோடது. ஓ, நீ அது கதை பிடிக்குமா? எனக்கு ஸ்ரீவள்ளி பிடிக்கும், ஆனா ஸ்டெப் பயங்கரமா போட்டுப்பார் இல்லையா. ஊ சொல்றேன், ஒரு சாங் போதுங்க, அந்த படத்தை பயங்கரமா ஹிட் கொடுத்துச்சு. சோ இந்த புஷ்பா 2ல வந்து என்ன வரப்போகுது அப்படின்றத இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரப்போகுது. கலாய்க்கிறியா?
அதான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் வரப்போகுது. ஸோ அது எப்படி இருக்க போகுது அப்படின்றத இன்னைக்கு ஈவினிங் வந்து பொறுத்துறது பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்து என்ன சுவாரஸ்யமான தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக அருண் விஜய் அவரோட 36வது படம் டைட்டில் வச்சு நேம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ரெட்டத்தலை அப்படின்ட்டு. அந்த டைட்டில் லான்ச்ல என்ன சொல்லியிருக்காரு அருண் விஜய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெட்டத்தலை அப்படின்ற டைட்டில் வந்து நம்ம ஏஆர் முருகதாஸ் சார் தான் கிட்டத்தட்ட 10 வருஷமா அந்த டைட்டிலை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. யாருக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஜித் சார் வந்து இந்த டைட்டில் நடிக்கிறதா இருந்துச்சு, நம்ம ஏஆர் முருகதாஸ் அவர்கள் டைரக்ஷன்ல நம்ம ஹாரிஸ் தான் மியூசிக் போடுறதா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது டேக் ஆஃப் ஆகாதனால நம்ம அவரோட அசிஸ்டன்ட் தானே நம்ம திருக்குமரன், அதனால அவருக்கு வந்து இந்த டைட்டில் கொடுத்துருக்காரு அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான தகவல் வந்து அந்த பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. இந்த கதை நடந்திருந்திருக்கணும், ஏன்னா வந்து அஜித் அவர்களுக்கு ரெட்டத்தலை அப்படின்ற டைட்டில் ரொம்ப பொருத்தமாவே இருந்திருக்கும்ன்ற மாதிரி சொல்லலாம். பயங்கரமா இருந்திருக்கும் அந்த டைட்டிலுக்கு அவர் நடிச்சிருந்தா, நம்ம ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்லயும் அவர் பண்ணியிருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டா இருந்திருக்கும். சரி ஓகே, இந்த படம் தான் நடக்கல, கண்டிப்பா இன்னொரு படம் நம்ம ஏஆர் முருகதாசும் நம்ம அஜித் சாரும் இணைஞ்சு ஒரு படம் கொடுக்கணும் அப்படின்றது ஃபேன்ஸ் மத்தியில் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சரி ஓகே, வெயிட் பண்ணி பாப்போம் அந்த விஷயம் நடக்குதா அப்படின்றது. ஓகே, அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷோகார்த்திக் அண்ணா அவர் பத்தின அப்டேட் தான். என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம நடிகர் சங்கம் இருக்கு பத்தி, அந்த பில்டிங் கட்டுறதுக்காக 50 lakhs வந்து டொனேட் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ இது வந்து எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் டொனேட் பண்றாங்க, பட் இவரும் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ வந்து நடிகர் சங்கம் வந்து இவர் கொடுத்ததுக்காக அந்த நன்றி தெரிவிக்கிற விதமா ஒரு லெட்டர் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது நடிகர் சங்கம் இருக்கவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா படத்தையும் தாண்டி அவர் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் செய்யறாரு அப்படின்றது. ஆமா, முக்கியமா அவர் இந்த 50 lakhs கொடுத்தது வந்து கண்டிப்பா விஷால் அவர்கள் சீக்கிரம் அதை கட்டி முடிப்பாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாம நேத்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல அமரன் எப்ப ரிலீஸ் ஆக போகுது சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நாங்களும் தேடி பார்த்தோம் என்ன எப்ப ரிலீஸ் டேட் அப்படின்ட்டு. அதை தாண்டி வேற என்ன தகவல் கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, SK 23 இருக்குல்ல நம்ம ஏஆர் முருகதாஸ் எடுக்கிறாருல, அதுல என்ன சுவாரஸ்யமான தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த படத்துக்கான ஆடியோ ரைட்ஸ் வந்து நம்ம ஆதித்யா மியூசிக் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 16 crore rupees கொடுத்து ஆடியோ ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. 16 crore. ஆமா, இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு அவரோட மார்க்கெட் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா வச்சிருக்காரு அப்படின்றது இந்த விஷயத்திலே தெரியுது. அது மட்டும் இல்லாம அமரன் எப்ப ரிலீஸ் ஆக போதே அப்படின்னு கேட்டதுக்கு வந்து கூடிய சீக்கிரத்திலே ரிலீஸ் டேட் வந்து அனௌன்ஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு என்ன கிடைச்சது அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம், ஏன்னா வந்து SK 23 ரிலீஸ் ஆகிட்டு அமரன் கூட ரிலீஸ் ஆகலாம், ஏன்னா அந்த ஷூட்டிங் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க SK 23. வெயிட் பண்ணி பாப்போம் அமரன் வருதா இல்ல SK 23 வருதா அப்படின்றத வெயிட் பண்ணி பாப்போம். ஓகே, அடுத்த அப்டேட் என்ன பாத்தீங்கன்னா, நம்ம தனுஷ் சார் அவரோட அப்டேட் எடுத்து வந்திருக்கேன். இப்ப ரீசெண்டா வந்து குபேரா படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. ஆமா, குபேரா போயிட்டு இருக்கு. சோ இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தனா, அதாவது வந்து நேத்துல இருந்து மும்பையில தான் நடந்துட்டு இருக்கு. இந்த படத்துல வந்து நம்ம தனுஷ் சாரும் ராஷ்மிகா அவங்க ரெண்டு பேருக்கான ஷெட்யூல் வந்து மும்பையில தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ அவங்க சீன்ஸ் பார்த்தனா வந்து 10 நாள் அந்த எடுக்கிற மாதிரி இருக்கு. சோ வந்து பொறுத்து பார்க்கலாம் குபேரா வந்து எப்படி இருக்க போகுது, ராஷ்மிகாவும் தனுஷ் சாரோட கெமிஸ்ட்ரி எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். சோ ஓகே, இப்ப அடுத்த அப்டேட் யாரை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம SRK ஷாருக் கான் பத்தின ஒரு அப்டேட் தான். அவர் ஜவான் சக்சஸ்க்கு அப்புறம் வந்து இப்ப என்ன படம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிங் அப்படின்ற மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு யார் டைரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுஜாய் கோஷ் அப்படின்றவர் தான் இந்த படத்தை எடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல யார் நடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஷாருக் கான் அவரோட டாட்டர் இருக்காங்க இல்லையா, சுஹானா கான், அவங்க வந்து இந்த படத்துல வந்து டெபியூட் ஆக போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் எப்ப ஆரம்பிக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செப்டம்பர் மாசம் ஆரம்பிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த காம்போ எப்படி இருக்க போகுது அப்படின்றது. ஓகே, நம்மளோட ஷோட லாஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அயோத்தி படம் டைரக்டர் இருக்கார்ல. ஆமா, மந்திரமூர்த்தி. எஸ், அவர் வந்து அயோத்தி மூவிக்கு அப்புறம் அடுத்தது என்ன படம் எடுக்க போறாரு அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. சோ அவர் வந்து கோபுரம் பிலிம்ஸ்க்கு தான் வந்து அடுத்த படம் எடுத்து கொடுக்க போறாரு அப்படின்னு தகவல் வந்திருக்கு. ஆமா, நான் கூட அந்த போஸ்டர் எல்லாம் பார்த்தேன். எஸ், அந்த போஸ்டர் எல்லாம் பார்த்தேன். சோ இதுல என்ன சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா, இந்த படத்துல வந்து யார் யாரெல்லாம் நடிக்க போறாங்க, என்னென்ன டெக்னிக்கல் இது, அதெல்லாமே வந்து சீக்கிரமா அப்டேட் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு வந்து ஒரு மெயின் ஸ்டார தான் தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் வந்திருக்கு. சோ மெயின் ஸ்டார் யாரு அப்படின்றத பொறுத்து இருந்து பார்த்தாதான் நமக்கு தெரியும். ஓகே, இதோட நம்ம எல்லா அப்டேட்ஸ் வந்து மக்கள்கிட்ட சேர்த்தியாச்சு. ஸோ மக்களே, இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதை பார்த்துட்டு நானும் ஹரியும் எங்களால் முடிஞ்ச அப்டேட்ஸை வந்து உங்களுக்கு கொடுப்போம். ஸோ உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது நான் உங்கள் விஜய் நதியா, அண்ட் நான் உங்கள் விஜய் ஹரி. நன்றி.